ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஹாரி பாட்டர் அண்ட் த கர்ஸ்டு சைல்டு புக் சீரிஸோட பார்ட் 3 வீடியோ தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம சேனல்ல இதுக்கு முன்னாடி கர்ஸ்டு சைல்டு புக் சீரிஸோட பார்ட் 2 வீடியோ வந்து ஆல்ரெடி போட்டாச்சு. ஸோ பார்க்காதவங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அது போக நம்ம சேனல்ல இருக்க பிளேலிஸ்ட்ல வந்து கர்ஸ்டு சைல்டு தமிழ் புக் சீரிஸ்ன்னு சொல்லி தனியா ஒரு காலம் ஒதுக்கியிருக்கேன். பார்க்காதவங்க அதுல வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, கர்ஸ்டு சைல்டு புக் சீரிஸ்ல இருக்க இம்பார்ட்டன்டான கேரக்டர்ஸ் வந்து என்ன ஒர்க் பண்றாங்கறத நான் முன்னாடியே சொல்லிடுறேன். சோ நம்ம ப்ரொஃபசர் மெக்கானிக்கல் வந்து இப்ப ஹாக்வர்ட்ஸோட ஹெட் மிஸ்ட்ரஸா இருக்காங்க. சோ நம்ம ஹெர்மானி கிரேஞ்சர் வந்து மேஜிக் ஆஃப் மினிஸ்ட்ரியோட மினிஸ்டரா இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ரான் வீஸ்லி வந்து டைகனாலில இருக்கிற நம்ம ஜார்ஜோட சேர்ந்து அந்த வீஸ்லி ஷாப்பை வந்து நடத்திக்கி இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம ஜின்னி வீஸ்லி வந்து டெய்லி ப்ராஃபிட்டோட ஸ்போர்ட்ஸ் எடிட்டரா இருக்காங்க. அப்புறம் நம்ம ஹாரி பாட்டர் வந்து மேஜிக்கல் மினிஸ்ட்ரியோட மேஜிக்கல் லா என்ஃபோர்மென்ஸோட ஹெட்டா இருக்காரு. நிவில் லாங் பாட்டம் வந்து ஹாக்வர்ட்ஸ்ல ஹெர்பாலஜி ப்ரொஃபசரா இருக்காரு. சரி, நம்ம கர்ஸ்டு சைல்டு தமிழ் புக் சீரிஸோட பார்ட் 3 வீடியோக்குள்ள போலாம் வாங்க. சோ பாத்துக்கிட்டீங்கன்னா, ஆல்பஸ் வந்து ஸ்லிதரின்ல ஷார்ட் ஆனத யாருமே வந்து எக்ஸ்பெக்டே பண்ணல. ஸ்லிதரின்ல இருக்கிற மெம்பர்ஸ் கூட யாருமே கை தட்டி அதை உற்சாகமே படுத்தல. பட் ஆனா அந்த குரூப்ல இருக்கிற ஸ்லிதரினை சேர்ந்த ஒரு நபருக்கு மட்டும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு கிடைச்சிட்டான்னு அவன் ரொம்ப சந்தோஷமா இருக்கான். அது வேற யாரும் கிடையாது, ஸ்லிதரின்ல இருக்கிற நம்ம ஸ்கார்பியஸ் மால்ஃபாய் தான். ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் வந்து ட்ரெயின்ல வந்து நல்லாவே பழகி இருப்பாங்க. பட் ஆனா இந்த விஷயம் வந்து ஆல்பஸ்க்கு வந்து அப்படி இருக்கிறது இல்ல. ஏன்னா அவன் வந்து ஹாக்வர்ட்ஸ் எக்ஸ்பிரஸ் ஏறுறதுல இருந்து ஷார்ட்டிங் ஹெட் தன்னோட தலையில வைக்கிற வரைக்கும் ஸ்லிதரினுக்கு போயிடவே கூடாதுன்னு தான் ஆல்பஸ் வந்து நினைச்சுக்கிருந்தான். பட் ஆனா பாத்துக்கிட்டீங்கன்னா, ஆல்பஸ்க்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆல்பஸ் வந்து ஸ்லிதரின்ல இருக்க மெம்பர்ஸ் கிட்ட உட்கார்ந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் அங்க குசு குசுன்னு பேசிக்கி இருக்காங்க. சோ அதுல வந்து பாலி சாப்மேன் அப்படி சொல்லப்படுற ஒரு பையன் வந்து பாட்டர் ஃபேமிலில இருந்து ஸ்லிதரினுக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகி இருக்கான். அதே சமயம் அங்க இருக்க பௌக்கர் ஜூனியர் அப்படின்னு சொல்லப்பற ஒரு பையன் வந்து, ஆமா ஒரு பாட்டர் எப்படி ஸ்லிதரின்ல இருக்க முடியும், அதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிக்கி இருக்கும் பொழுது, நம்ம ரோஸ் கிரேஞ்சர் வந்து ஆல்பஸ்க்கு இது நல்லதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனும் நினைச்சுக்கி இருக்காங்க. அதே சமயம் யான் ஃபெட்ரிக் அப்படின்னு சொல்லப்பற ஒரு பையன் வந்து, நான் தான் ஏமாந்து போயிட்டே நினைக்கிறேன், இவனுக்கு அவங்க அப்பா ஹாரி பாட்டரோட ஹேர் ஸ்டைலே கிடையாது, நான் தப்பு கணக்கு போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிக்கி இருக்காங்க. சோ ஆளாளுக்கு பாத்துக்கிட்டீங்கன்னா ஆல்பஸ் பத்தி ஒவ்வொரு விதமா பேசிக்கி இருக்காங்க. சோ ஆல்பஸோட ஃபர்ஸ்ட் இயர் வந்து கண்டினியூ ஆகுது. சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆல்பஸும் ஸ்கார்பியஸும் வந்து ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டா ஆயிடுறாங்க. சோ ஸ்லிதரின் இருக்க மெம்பர்ஸ் எல்லாருக்கும் வந்து ஆல்பஸையும் ஸ்கார்பியஸையும் சுத்தமா பிடிக்கிறதே கிடையாது. அவங்க ரெண்டு பேரையுமே வெறுத்து ஒதுக்குறாங்க. சோ பாத்துக்கிட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆன ஃப்ளையிங் லெசன் வந்து ஆரம்பமாகுது. அதை எடுக்கிறது நம்ம ப்ரொஃபசர் மேடம் ஹூச் தான். அவங்க வந்து எல்லா பசங்களையும் வர சொல்லிடுறாங்க. சோ நம்ம ரோஸ், அப்புறம் ஸ்கார்பியஸ், ஆல்பஸ், பாலி சாப்மேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மாணவர்களும் அங்க கிரவுண்டுக்கு வந்துடுறாங்க. சோ மேடம் ஹூச் வந்து, நீங்க எல்லாரும் தயாரா இருக்கீங்களா, நீங்க எல்லாரும் உங்களோட ப்ரூம் ஸ்டிக் முன்னாடி போய் நில்லுங்க, உங்களோட கைகளை வந்து உயர்த்துங்க, அப்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றப்ப எல்லா ஸ்டூடெண்ட் வந்து ஆப் ஆப் அப்படின்னு சொல்றாங்க. சோ கொஞ்ச டைத்திலே பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ரோஸுக்கும் யான் ஃபெட்ரிக்கும் ப்ரூம் வந்து சேர்ந்துடுது. அதே சமயம் மேடம் ஹூச் வந்து, நல்லா சொல்லுங்க, உங்க வார்த்தைகளை அழுத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்றப்ப எல்லா ஸ்டூடெண்ட்டும் ஆப் ஆப்னு சொல்றப்ப பேலன்ஸ் இருக்க எல்லா மாணவர்களுக்கும் வந்து ப்ரூம் ஸ்டிக் கையில வந்துடுது. சோ கடைசியா இருக்கிற நம்ம ஸ்கார்பியஸ்க்கும் ஆல்பஸுக்கும் மட்டும் எந்த விதமான ப்ரூம் ஸ்டிக்கும் அவங்களோட கையிலே வரல. சோ நம்ம ஸ்கார்பியஸ் வந்து இருந்தாலும் ட்ரை பண்ணும் பொழுது அப்னு சொல்றான். சோ ப்ரூம் ஸ்டிக் வந்து நம்ம ஸ்கார்பியஸ் கையிலயும் வந்துடுது. கடைசியா ஆல்பஸ் மட்டும் தான் ப்ரூம் ஸ்டிக்கே இல்லாம நின்னுக்கு இருக்கான். சோனே மேடம் ஹூச் வந்து ஃப்ளையிங் லெசனை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அந்த இடத்துல இருக்க பாலி சாப்மேன் வந்து, இது எவ்வளவு ஒரு அசிங்கம் தெரியுமா, ஹாக்வர்ட்ஸ்ல ஃபேமஸ் சீக்கரா இருந்த ஹாரி பாட்டரோட பையனுக்கு இப்படி டேலண்டே இல்லாம எப்படி இருப்பான், அவனோட அப்பாட்ட இருக்கிற ஒரு பர்சன்டேஜ் திறமை கூட இவன்ட சுத்தமா கிடையாது அப்படின்னு சொல்றப்ப கால் ஜர்கின்சன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பையன் வந்து, இவன் ஸ்லிதரினோட ஸ்பிப்பா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கி இருக்காங்க. சோ அந்த கிளாஸ் வந்து அப்படியே முடியுது. காலமும் வந்து வேக வேகமா உருண்டோடுது. ஃபர்ஸ்ட் இயர் வந்து முடியுது. சோ நம்ம ஆல்பஸ் வந்து ரெண்டாவது வருஷ ஹாக்வர்ட்ஸ்க்கு ஏத்தி விடுறதுக்காக 9:45 பிளாட்ஃபார்முக்கு வந்து நின்னுக்கு இருக்கான். சோ கூடவே வந்து நம்ம ஆல்பஸோட அப்பாவான ஹாரி பாட்டரும் நின்னுக்கு இருக்காங்க. சோ உடனே ஆல்பஸ் வந்து, அப்பா என்னை விட்டு கொஞ்சம் தள்ளி விலகி நிக்கிறீங்களா அப்படின்னு சொல்றப்ப ஹாரி பாட்டர் வந்து, என்னாச்சு, செகண்ட் இயர் போறதுனால ரொம்ப பயமா இருக்கியா, யாரும் ஒன்னு புள்ளி பண்றாங்களா அப்படின்னு சொல்றப்ப அந்த இடத்துல வந்து பல விசார்ட்ஸ் வந்து ஹாரி பாட்டர் வந்து சுத்தி வளைச்சிட்டு பேசிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. சோனே ஆல்பஸ் வந்து, நான் இப்படி இருக்கிறதுக்கு காரணமே நீங்க தான் அப்படின்னு சொல்றப்ப ஹாரி பாட்டர் வந்து, நான் என்ன பண்ணேன், நம்மளை சுத்தி இருக்கிறவங்க 1000 பேசுவாங்க, அதெல்லாம் கேட்டு நம்ம நடக்க முடியாது அப்படின்னு சொல்றப்ப ஆல்பஸ் வந்து, உங்களை மாதிரி ஓவர் டேலண்டா இருக்கிற விசார்டுக்கு வந்து பையனா பிறந்தது என்னோட தப்பு தான், நீங்க ஓவர் டேலண்டா இருக்கிறனால எல்லாரும் என்கிட்டையும் அதே திறமை எதிர்பார்க்கிறாங்க,
அது என்னால காட்ட முடியாதனால எல்லாரும் என்னை அசிங்கமா பாக்குறாங்க அப்படின்னு சொல்றப்ப, ஹாரி பாட்டர் வந்து நீ என்னதான் சொல்ல வர்ற அப்படின்னு சொல்றப்ப, ஆல்பஸ் வந்து எல்லாரும் என்ன ஹாரி பாட்டருக்கு ஸ்லிதரின் சன்னா அப்படின்னு சொல்லிட்டு தான் கிண்டல் பண்ணி பேசுறாங்க அப்படின்னு சொல்றப்ப, ஆல்பஸோட அண்ணனான ஜேம்ஸ் வந்து அவனோட ட்ராலிய வேகமா தள்ளிட்டு வந்துட்டு, ஏய் ஸ்லிதரின் ஸ்லிதரின் சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அப்பாவான ஹாரி பாட்டரை பார்த்து, அப்பா அவனை நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க, நான் கிறிஸ்மஸ்க்கு கண்டிப்பா அவங்கள வந்து பாப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயின்ல வந்து வேக வேகமா ஏறான். அதே சமயம் ஆல்பஸோட நிலைமைய பார்த்துட்டு ஹாரி பாட்டர் வந்து ரொம்ப ஃபீல் பண்றாரு. அதே சமயம் ஹாரி பாட்டர் வந்து ஆல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்பஸ் வந்து கூப்பிடுறாரு. சொன்ன ஆல்பஸ் வந்து என்னோட பேரு வந்து ஆல்பஸ், ஒன்னு ஆல் கிடையாது அப்படின்னு சொல்லும் பொழுது ஹாரி பாட்டர் வந்து, உனக்கு என்னதான் பிரச்சனை, உன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எதுவும் செட் ஆகலையா, நீ உன்னோட நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் அமைச்சுக்கணும், என்னைய எடுத்துக்கோ, எனக்கு ரான் ஹெர்மானி மட்டும் ஹாக்வாட்ஸ்ல கிடைக்கலனா என்னோட ஹாக்வாட்ஸே வந்து என்னால சர்வை பண்ணிருக்க முடியாது அப்படின்னு சொல்றப்ப, ஆல்பஸ் வந்து நான் ஒன்னும் ஹாரி பாட்டர் கிடையாது, எனக்கு ரான் ஹெர்மானி மாதிரி ஃப்ரெண்ட்ஸும் எனக்கு தேவை கிடையாது, எனக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், அவனோட பேரு வந்து ஸ்கார்பியஸ், அவன் தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவனை கூட உங்களுக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும், ஏன்னா அவர் டிராகோ மால்ஃபாயோட பையன்றனால தானே, இருந்தாலும் அவன் தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிக்கிருக்கான். சொன்னேன் ஹாரி பாட்டர் வந்து அப்படிலாம் கிடையாது, உனக்கு சந்தோஷம்னா அது எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்றப்ப, ஆல்பஸ் வந்து இனிமேல் என்ன ஹாக்வாட்ஸ்ல விடுறதுக்காக நீங்க வரவேணாம், நான் செகண்ட் இயர் போயிட்டேன், நான் பெரிய பையன், என்னாலே எல்லாம் முடியும், உங்களால தான் எல்லாரும் என்ன தப்பா பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆல்பஸ் வந்து தன்னோட ட்ராலியை நகட்டிட்டு வேக வேகமா ட்ரெயின்ல ஏற போறான். சொன்னேன் ஹாரி பாட்டர் வந்து இது என்னோட கடமை ஆல்பஸ் அப்படின்னு சொல்றப்ப, ஆல்பஸ் வந்து அதை கேட்காம ஏறி போயிடுறான். சொன்னேன் அந்த இடத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம டிராகோ மால்ஃபாய் வராரு. சோ பாத்துக்கிட்டீங்கன்னா அவர் ஒரு பெர்ஃபெக்டான சூட் போட்டு போனி டெயில் வச்சுட்டு ஸ்டைல நடந்து வந்துருக்காரு. சோனே ஹாரி பாட்டரை பார்த்ததுக்கு அப்புறம், ஹே ஹாரி உன்னால எனக்கு ஒரு உதவி ஆகணும் அப்படின்னு சொல்றப்ப, ஹாரி பாட்டர் வந்து என்ன உதவி அப்படின்னு சொல்றப்ப, டிராகோ மால்ஃபாய் வந்து என்னோட பையனை சுத்தி வேறு விதமான வதந்தி வந்து பரவிக்கிட்டு வருது, நாளுக்கு நாள் அது டபுள் ஆகிட்டே இருக்கு, அதனால அவன் ரொம்ப கஷ்டப்படுறான், அது மட்டும் இல்லாம ஹாக்வாட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்புறம் எல்லாரும் வந்து அவனை ரொம்ப கிண்டல் பண்றாங்க, அதனால அவன் மனசளவுல ரொம்ப உடஞ்சு போயிட்டான், அவனுக்கு ஹாக்வாட்ஸ் போறதுக்கு கூட பிடிக்கல. சோ நீ டைம் டர்னர் வந்து பேட்டில் ஆஃப் ஹாக்வாட்ஸ் மிஸ்ட்ரியிலேயே வந்து அழிஞ்சு போயிடுச்சுன்னு மினிஸ்ட்ரியில இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் நீ தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றப்ப, ஹாரி பாட்டர் வந்து இந்த மாதிரி ரூமர்ஸ்க்குலாம் நீ பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டனா அது உண்மைன்னு நினைச்சிருவாங்க, சோ நீ அதை ஃப்ரீயா விட்டு அதை எல்லாரும் மறந்துடுவாங்க, நீயே அந்த ரூமர்ஸ்க்கு வந்து தீனி போடாத அப்படின்னு சொல்றப்ப, டிராகோ மால்ஃபாய் வந்து என்னோட ஒய்ஃபுக்கு வந்து உடம்பு சரியில்லை, சோ நான் தான் என்னோட பையனை பாத்துக்கணும் அப்படின்னு சொல்றப்ப, ஹாரி பாட்டர் வந்து எல்லா வதந்திக்கும் நீ பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டனா அது பரவுறதுக்கு நீ தான் காரணமா இருப்ப அப்படின்னு சொல்றப்ப, டிராகோ மால்ஃபாய் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்க கிளம்புறாரு. அதே சமயம் பாத்துக்கிட்டீங்கன்னா ஆல்பஸ் வந்து ட்ரெயின் ஏறிடுறான், ட்ரெயினும் வந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுது. சோ அங்க பாத்துக்கிட்டீங்கன்னா ஆல்பஸ் வந்து ஸ்கார்பியஸ் மால்ஃபாயும் நம்ம ரோஸையும் வந்து மீட் பண்றான். சொன்னேன் ரோஸ் வந்து நீ எதுக்காக என்ன அவாய்ட் பண்ற, என்கிட்ட ஏன் பேசவே மாட்ட அப்படின்னு சொல்றப்ப, ஆல்பஸ் வந்து கொஞ்சம் தயவு செஞ்சு பேசாம இருக்கியா, ட்ரெயின் போற வரைக்காவது பேசாம இரு அப்படின்னு சொல்றப்ப, ரோஸ் வந்து நம்ம பெரிய பசங்கள் ஆயிட்டோம், இன்னமும் சைல்டிஷா பிஹேவ் பண்ணாத அப்படின்னு சொல்றப்ப, ஸ்கார்பியஸ் மால்ஃபாய் வந்து ரோஸை பார்த்துட்டு ஹாய் அப்படின்னு சொல்றான். சொன்னேன் ரோஸ் வந்து பயங்கரமா கடுப்பாகி நான் இங்க இருந்து கிளம்புறேன் ஆல்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். சொன்னேன் நம்ம ஸ்கார்பியஸ் வந்து அவ என்னாலதான் கோச்சுக்கிட்டு போறாளா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிக்கி இருக்காங்க. சோ கொஞ்ச சமயத்திலே பாத்துக்கிட்டீங்கன்னா ஹாக்வாட்ஸ் எக்ஸ்பிரஸ் வந்து ஹாக்வாட்ஸ் ஸ்டேஷன் அடைஞ்சிடுது. சோ எல்லா மாணவர்களும் ஹாக்வாட்ஸ் எக்ஸ்பிரஸ்ல இருந்து இறங்கி ஹாக்வாட்ஸ் நோக்கி போய்க்கி இருக்காங்க. சோ அங்க பாத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் ஹாக்வாட்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஸ்டார்டிங் செரமனி வந்து நடந்துருக்கு. சோ அப்ப வந்து ஹாக்வாட்ஸோட ஹெட்மிஸ்ட்ரஸ் ஆன ப்ரொஃபசர் மெகானகல் வந்து கிரிஃபிண்டரோட குவிடிச் டீமுக்கு புதிய சேசரை வந்து நான் அறிமுகப்படுத்த போறேன், அது கிரிஃபிண்டரோட சேர்ந்த ரோஸ் தான் அப்படின்னு சொல்றப்ப எல்லா பக்கமும் இருந்து கைத்தட்டல் வந்து பலமா விழுந்துருக்கு. அதே சமயம் ஸ்லிதரின் சைட்ல இருக்கிற ஆல்பஸும் ஸ்கார்பியஸும் மட்டும் கைத்தட்டுறதை பார்த்த ஸ்லிதரின் மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து வினோதமா பாத்துக்கிருக்காங்க. அதே சமயம் ஸ்கார்பியஸ் வந்து உண்மையிலேயே அவர் ரொம்ப திறமசாலி தான், புத்திசாலியும் கூட அப்படின்னு சொல்றப்ப ஆல்பஸ் வந்து ஆமா ஆமா அப்படின்னு சொல்லிக்கிருக்கான். அதே சமயம் ஸ்கார்பியஸ் வந்து நீ ரோஸ் கிரேஞ்சருக்கு நல்லாவே கைத்தட்டி இருக்கலாமே அப்படின்னு சொல்றப்ப ஆல்பஸ் வந்து இதே அந்த இடத்துல நான் இருந்திருந்தேன்னா ரோஸ் கண்டிப்பா கைத்தட்டிருப்பான் நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்றப்ப ஸ்கார்பியஸ் வந்து இருந்தாலும் அவ வந்து சேசருக்கு ஏத்த பொண்ணு தான் அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா போஷன் கிளாஸ் காட்டுறாங்க. சோ நம்ம ஆல்பஸும் ஸ்கார்பியஸும் வந்து போஷனை வந்து ரெடி பண்ணிக்கிருக்காங்க. சோ எல்லாரும் வந்து சுத்தி நின்னு பாத்துக்கிருக்காங்க. சோ அந்த இடத்துல வந்து பாலி சாப்மேன் வந்து ஆல்பஸ் பாட்டரை பார்த்து இவன் எவ்வளவு துரதிருஷ்டசாலின்னு பாத்தியா, அவனை பார்த்துட்டு பாட்ரேட் கூட முகத்தை திருப்பிடுது அப்படின்னு சொல்றப்ப ஆல்பஸ் வந்து மேஜையை தட்டி தன்னோட கோபத்தை வந்து வெளிப்படுத்துறான். அதே சமயம் கார்ல் ஜர்கின்சன் வந்து ஸ்லிதரினோட ஸ்க்விப்புக்கும் வால்டமோர்ட் பையனுக்கும் இங்க என்ன வேலை, அவங்களை முதல்ல இங்க இருந்து போக சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிருக்கான். அதே சமயம் ஆல்பஸ்க்கு வந்து பயங்கரமா டென்ஷன் ஆயிடுது. சோ உடனே அவனோட போஷன்ல போட வேண்டிய பொருட்களுக்கு பதிலாக வேற
ஒரு பொருளை போட்டுறான். சோ இந்த போஷன் வந்து பயங்கரமா வெடிச்சிடுது. சோ அங்க இருக்க எல்லா மாணவர்களும் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. சோ இந்த ஸ்கார்பியஸ் வந்து இதை எப்படி சரி பண்ண போறோம், இதுக்கு பதிலா நம்ம என்ன போடணும் அப்படி சொல்றப்ப ஆல்பஸ் வந்து அநேகமா எல்லாத்தையும் மாத்தணும்னு நினைக்கிறேன் அப்படி சொல்றப்ப எல்லாரும் வந்து சிரிச்சிட்டே இருக்காங்க. ஃபேமஸ் விசார்டுக்கு ஒரு போஷன் வைக்க கூட தெரியலையா அப்படி சொல்லிட்டு கிண்டல் பண்ணிக்கிறாங்க. அதே சமயம் ஆல்பஸும் ஸ்கார்பியஸும் வந்து கிண்டல் பண்றத கவனிக்காம அவங்க வேலையை பாத்துக்கிறாங்க. ஆனா இருந்தாலும் அந்த கிளாஸ் ரூம்ல அதிகமா கிண்டல் பண்றது பாலி சாப்மேனும் கார்ல் ஜெர்கின்ஸும் தான். இதனாலேயே ஆல்பஸுக்கு வந்து பயங்கரமான ஃப்ரஸ்ட்ரேஷன் ஏற்படுது. சோ இருந்தாலும் ஆல்பஸ் வந்து ஒத்துக்கிறதுக்கு பழகிடுறான். சோ அப்படியே வந்து காலங்கள் ஓடுது. ஆல்பஸ் பாட்டர் வந்து 2வது வருஷத்தையும் வந்து முடிக்கிறாரு. சோ அந்த இடத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த வீடியோ வந்து முடிஞ்சிருது. சோ பேலன்ஸை வந்து அடுத்த வீடியோல பார்க்கலாம். சோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ராஜு ரஞ்சு வாய்ஸ்ன்ற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய், தேங்க்யூ.